மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து நிறைய பேர் என்கிட்ட இருந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இப்போ கரண்டாக வந்து யூகேல வந்து COVID 2.0 வந்திருக்கனால இங்கே யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், அதாவது யூஏயில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது அதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூகேல COVID 2.0 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிசிசி கண்ட்ரில இருக்க ஒரு 3 கண்ட்ரிக்கு மட்டும் தான் வந்து அவங்க ஃபிளைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்க. என்னென்ன கண்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சவுதி அரேபியா, குவைத், ஒமான். ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கு போற ஃபிளைட்ஸ் தான் வந்து அவங்க இப்ப கரண்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ மத்த எந்த கண்ட்ரிஸ்க்குமே வந்து அவங்க ஃபிளைட் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை. ஏன், யூகே கூட வந்து ஃபிளைட் போயிட்டு தான் இருக்கு, எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்கு. நேற்று கூட வந்து என்னோட கொலீக் ஒருத்தர் வந்து யூகேக்கு வந்து டிராவல் ஆனாரு. ஸோ நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம வந்து நீங்க இந்தியால இருந்து துபாய்க்கு வந்து ரொம்பவே ஈஸியா வரலாம். இப்போ வரைக்கும் வந்து அவங்க இந்தியா டு துபாயோட ஃபிளைட் வந்து அவங்க வந்து பேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கவும் இல்லை. ஸோ நிறைய ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு இங்க யூஏல வந்து லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை குறிச்சு வந்து கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்க தைரியமா வந்து விசிட் விசாவோ இல்லை டூரிஸ்ட் விசாவோ எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க தைரியமா வந்து உங்க ஃபிளைட் டிக்கெட்டை நீங்க தாராளமா புக் பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷன் வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து பேன் பத்தியோ இல்லை லாக்டவுன் பத்தியோ எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து யூஏ கவர்மெண்ட் கொடுக்கல. ஸோ எந்த ஒரு ரூமர்ஸும் நீங்க நம்பாதீங்க. ஸோ நான் ஏதாச்சும் அப்படி ஏதாவது அவங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா வந்து நான் உங்களுக்கு டக்கு ஒரு வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் யூஏ பத்தி, துபாயை பத்தி அப்டேட் செஞ்சுக்கிறதுக்கு மறக்காம த பாய் அப்படின்ற சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் கௌதம், ஐம் சைனிங் ஆஃப்.